நம்ம யூனிட் ஃபோர்டீனில் எக்ஸாம்பிள் எயிட் பார்க்கலாம். ஸோ த மீடியன் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா இஸ் 525, ஃபைன் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இஃப் டோட்டல் ஃப்ரீக்வன்சி இஸ் 100னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிளாஸ் இன்டர்வல் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதோட ரெண்டு டேட்டா உங்களுக்கு கிளியராக நியூமரிக்கலில் கொடுத்துருவாங்க. நம்ம குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிச்சி ஸோ டோட்டலாக மீடியன் கண்டுபிடிப்போம். ஆனால் இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே ஃப்ரீக்வன்சி வேல்யூ என்ன கொடுத்தாங்க, எக்ஸ் ஒயின்னு கொடுத்துட்டாங்க. இந்த எக்ஸ் அண்ட் ஒய் கொடுத்துட்டு இவங்க உங்களுக்கு மீடியன் ஆஃப் த டேட்டா ஆன்சர் கொடுத்தாங்க. மீடியன் ஆஃப் த டேட்டா ஆன்சரும் கொடுத்தாங்க, டோட்டல் ஃப்ரீக்வன்சியோட ஆன்சர் கொடுத்தாங்க. ஆனால் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா, எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதில் நம்ம சிஎஃப் கண்டுபிடிக்கலாம், குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. ஸோ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி 2, ஸோ நெக்ஸ்ட்டு 2 + 5 = 7, ஸோ நெக்ஸ்ட்டு 7 + x, 7 + x அப்படி எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 7 + 12 = 19, ஸோ 19 + x, ஸோ நெக்ஸ்ட்டு 19 + 17 = 36, ஸோ 36 + x, 36 + 20 = 56 + x, ஸோ நெக்ஸ்ட்டு +y, 56 + x அடுத்து என்ன இருக்குது, ஒய். ஸோ 56 + x + y, ஸோ நெக்ஸ்ட்டு 56 + 9 = 65, ஸோ 65 + x + y, ஸோ 65 + 7. ஓகே, ஸோ 65 + 7 என்ன வரும் உங்களுக்கு, 72. ஸோ 72 + x + y, நெக்ஸ்ட்டு 72 + 4, 76. ஸோ 76 + x + y. ஓகே, ஸோ இது உங்களுக்கு இன்னொரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியோட டோட்டல் ஃப்ரீக்வன்சி தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, 100. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு 100 வரும். ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ் அண்ட் ஒயின் கொடுத்துருக்கனால நம்ம அதை கண்டுபிடிக்கணும். ஆனால் இதோட டோட்டல் ஆன்சர் எவ்வளோ உங்களுக்கு, 100 அப்படின்னு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது 76 + x + y = 100. 76 + x + y இந்த ஃபைனல் டேட்டாவும் = 100. இந்த ரெண்டு டேட்டாவும் என்ன தான் உங்களுக்கு, ஒன்று தான். ஸோ 76 + x + y இந்த ஈக்குவல் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஆட் பண்ணி வர டேட்டாவும் என்ன தான் உங்களுக்கு, ஒன்று தான். ஸோ x + y = என்ன வந்துடும், 100 - 76. ஸோ அப்போ x + y = 24. ஓகே, ஸோ இப்போ நம்ம மீடியன் கண்டுபிடிக்கணும். ஸோ மீடியன் = ஃபார்முலா L + n/2 - CF / F × H. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே என்னோட வேல்யூ, டோட்டல் என்னோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, 100 கொடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம n/2 கண்டுபிடிக்கலாம். ஸோ n/2 = 100 / 2 = 50. ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 50க்கு நியர்பை வேல்யூ பார்க்கணும், அதே மாதிரி 50 விட கிரேட்டர் தானே பார்க்கணும். ஸோ 50க்கு நியர்பை 50 விட கிரேட்டர் என்ன இருக்குது, 56 தான் இருக்குது. ஸோ இந்த வேல்யூவை பாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு எல்லோட வேல்யூ, இதில் லோயர் லிமிட் என்ன வருதுன்னு பாருங்கள், 500. ஸோ L = 500. ஸோ n/2 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் சிஎஃப், சிஎஃப்ன்றது ப்ரொசீடிங் த மீடியம் கிளாஸ். ஸோ ப்ரொசீடிங் த மீடியம் கிளாஸ்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ. ஸோ CF = 36 + x. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எஃப்ஓட வேல்யூ, ஸோ இதோட ஃப்ரீக்வன்சி எவ்வளோ, 20. ஸோ நெக்ஸ்ட் ஹெச்ஓட வேல்யூ, ஸோ ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ எந்த டிஃப்ரென்ஸ் எடுத்தினாலும் உங்களுக்கு என்ன வரும், 100. ஸோ எந்த டிஃப்ரென்ஸும், H = 100. ஓகே, ஸோ இப்போ இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணணும். ஆனால் உங்களுக்கு மீடியனோட டேட்டா கொஸ்டினில் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, மீடியன் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா இஸ் 525. ஸோ இதோட ஆன்சர் உங்களுக்கு 525 ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த டேட்டாவை சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ மீடியன் = 525 = எல்லோட எவ்வளோ, 500 + n/2. n/2 வேல்யூ 50 - CF. சிஎஃப்ஓட வேல்யூ 36 + x / F 20 · H 100. ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு எக்ஸ் அண்ட் ஒய்யோட ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, ஸோ லிசன் பண்ணுங்கள். ஸோ மீடியன் = உங்களுக்கு என்ன இருக்குது, 525 = 500 +
என்ன இருக்குது 50 மைனஸ் 36 ப்ளஸ் எக்ஸ் இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 50 ப்ளஸ் மைனஸ் 36, மைனஸ் இன்டு ப்ளஸ் என்ன ஆயிரும், மைனஸ் ஆயிரும். ஸோ மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 20 இன்ட்டு என்ன வந்துடும் உங்களுக்கு 100. ஸோ இன்ட்டு 100. ஓகே, ஸோ இப்போது இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இங்கே 120 சார் 20, 520 சார் 100. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 525 இங்கே ப்ளஸ் 500 இருக்குது. ஸோ இந்த பக்கம் வரும்போது 525 மைனஸ் 500 ஈக்குவல் டு 50 மைனஸ் 36. ஸோ 50 மைனஸ் 36 என்ன வரும் உங்களுக்கு, 14 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 5. ஓகே, ஸோ 525 மைனஸ் 500 என்ன வரும் உங்களுக்கு, 25 ஈக்குவல் டு 5 இன்ட்டு 14 உள்ள மட்டே பண்ணுறோம், 70 மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸ் 5x. ஓகே, ஸோ ஜஸ்ட் இப்போ சிம்பிளிஃபை பண்ணுறோம் அவ்வளோதான். ஸோ இங்கே என்ன இருக்குது, மைனஸ் 5x. ஸோ மைனஸ் 5x இந்த பக்கம் வரும்போது உங்களுக்கு ப்ளஸ் 5x ஆகிடும். ஸோ ஈக்குவல் டு 70, இந்த ப்ளஸ் 25 இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 25 ஆகிடும். ஸோ 5x ஈக்குவல் டு 10 மைனஸ் 5 5. ஸோ உங்களுக்கு என்ன ஆயிரும், இங்கே 6 ஆகிடும். ஸோ 6 மைனஸ் 2 4. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 45 டிவைடட் பை 5. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும் உங்களுக்கு, 9. ஸோ எக்ஸோட வேல்யூ 9 வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஒய்யோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம், ஏற்கனவே நம்மளுக்கு என்ன தெரியும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 24 தெரியும். இந்த வேல்யூ இந்த ஈக்குவேஷன் எடுத்து இந்த எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 24. ஸோ எக்ஸோட வேல்யூ 9 தெரியும். ஸோ ஈக்குவல் டு 24. தேர் ஃபோர் ஒய் ஈக்குவல் டு 24 மைனஸ் 9. ஸோ ஒய் ஈக்குவல் டு எவ்வளோ வரும் உங்களுக்கு, 15. ஓகே, ஸோ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ, 9. ஒய்யோட வேல்யூ 15. இப்போ இதில் செக் பண்ணிக்கோங்க, 9 ப்ளஸ் 15 என்ன வருது, 24. ஸோ நம்ம போட்டுக்கிற ஆன்சர் கரெக்ட். ஓகே, தேங்க்யூ.